எல்லாத்துக்கும் உங்கள் பாக்யராஜோட பணிவான வணக்கம். தேர்தல் நேரத்தில் அவங்க உங்கள் வெற்றிக்காக பிரச்சாரங்களில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை பரிசீலனை பண்ணி பார்த்து அதில் எது நியாயம் எது உண்மை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை, அதை நீங்கள் செய்வீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போது ஒரு சில விஷயங்கள் எங்கள் இமயம் மணிக்காக நான் சொல்கிறேன். அதாவது சில பேர் வந்து நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் இன்னும் எதோ செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டு அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் கரெக்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டு இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் எதோ செஞ்சேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உங்கள் சொந்த செலவில் கை செலவு பண்ணி நீங்கள் சம்பாதிச்ச பணத்துலேருந்து எதாவது செஞ்சீங்களான்னு விரல் விட்டு என்ற அளவுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க திரு திருன்னு முடிப்பாங்க. ஏன்னா அவங்க அதை பண்ணலை. ஆனால் சர்வீஸ் பண்ணதை வந்து எப்பவுமே அதை வந்து சாதனையாக சொல்லக்கூடாது. பட் பரவாயில்ல, அவங்க சர்வீஸ் பண்ண வரைக்கும் அது சந்தோஷமாக நம்ம பாராட்டலாம், அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்து இதை சொந்தமாக செஞ்சாங்களா சுயமாக செஞ்சாங்களான்னா இதெல்லாம் யார் யாரும் செஞ்சாங்க. மணிரத்ன சார் வந்து செஞ்சார், அதே மாதிரி பூமிகா அறக்கட்டளை செஞ்சது, இன்னும் ரஜினி சார், அப்புறம் சூர்யா அவங்க, அஜித், இப்படி நிறைய பேர் நிறைய உதவிகளை செஞ்சாங்க. பட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொரோனா அப்படின்னு சொல்லி பாதிப்பு வந்தோடனே ஒரு சாதாரண ஆளு அவங்க வந்து பெரிய பதவியில் இல்லை, ஆனால் சிம்பிளான ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, அவங்க வந்து நம்ம இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த அந்த சாதாரண உறுப்பினர், அவர் வந்து முதல் 10,000 ரூபாய் செக்கை உணர்ந்து அந்த பேரரசுகிட்ட நம்ம சங்கத்தில் கொடுத்து, சார் கொரோனாக்கு உதவியாக இதை ஃபஸ்ட்டு நிதியாக வச்சுட்டு இது மாதிரி நிறையா பேர்த்துட்டு நீ கலெக்ஷன் பண்ணுங்க, அது வந்து நம்ம சங்கத்து மூலமாக மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற சௌகரியமாக இருக்குது, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பித்து வச்சார். அவர் வந்து அதுக்கப்புறம் மெல்ல இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு வந்தார், அது சிவான் ஒருத்தர் பெப்சிலேருந்து அவரை கூப்பிட்டு வந்து அவர் மூலமாக அவர்கிட்ட ஒரு 15,000 ரூபா வாங்கி கொடுத்தாரு. இது இப்படியெல்லாம் செய்கிறத பார்த்தோன்னே கருப்பழனி பண்ண வந்து அவர் 25,000 ரூபா 50,000 ரூபா வந்து அவரும் டொனேஷன் கொடுத்து இது பண்ணார். ஸோ இப்படி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தவங்க அப்புறம் இதே ஆட்கள் இதே மாதிரி வந்து ராஜா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 200-350 பேருக்கு ஒரு 3 இடங்களில் சாப்பாடு போடுறது, அப்புறம் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணது. அதுக்கப்புறம் இது வேல்முருகன் வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி, அவர் ஜிபிஎம் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி, இப்படி இவங்கெல்லாம் நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த பூமியிலேருந்து மணிரத்னத்துலேருந்து இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்தது. ஸோ இவங்க வந்து உண்மையிலேயே அந்த சேவை மனப்பான்மையோட இவங்க அப்போவே ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்க தான் முதல் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களை வந்து இன்றைக்கி தீயசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டதுனால வெளியேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தனியாக சுயேட்சையாக போட்டிக்கிட்டு இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டான ஆளுங்க இல்லைன்னா மெம்பர்ஸ் எப்படி ஓட்டு போட்டு சுயேட்சை நின்று இவங்களுக்கு வந்து ஜெயிக்க வைப்பாங்க? ஸோ இவங்களை எப்படி தீயசக்தின்னு சொல்லலாம்? ஸோ மெம்பர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களாம் தீயசக்தியா? ஸோ நல்லா, அதாவது இவங்களை இப்படி தீயசக்தின்னு சொல்லும்போது நம்ம விசாரித்து பார்க்கும்போது பாருங்கள், இது முதல் எலெக்ஷன் அந்த இது நம்ம சங்கத்தினுடைய கட்டணம் வாங்கும்போது இதில் பாருங்கள், ஜனநாதன் இருக்காரு, அமீர் இருக்காரு, அப்புறம் வேல்முருகன் இருக்காரு, இந்த வித்தவர் இருக்காரு, ஹரி வாங்கினாள் இருக்காரு, இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து என்னென்னா இவங்கள் ஆரம்பத்துலேருந்தே இப்படி இருந்தவங்க, இவங்க எப்படி தீயசக்தி ஆக முடியும்? அதனால் தங்களுடைய வெற்றிக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்கிறது, பாக்யராஜ் வந்து அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுருக்காரு அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது அது நியாயம் இல்லை. உண்மையிலேயே இவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா நிரூபணமாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி ஆட்கள் தான் ஏன் அணியில் நிற்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களுடைய மேலான ஓட்டுக்களை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இமயம் அணியில் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஜெயிச்சு வந்தால் தான் நிறைய விஷயங்கள் நல்ல விதத்தில் பண்ண முடியும். ஏன் அணியில் நிற்கிற ஆட்களும் மற்ற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறையா டைரக்ஷன் பண்ணவங்க மட்டும் இல்லை, நிறையா சமூக சேவை பண்ண ஆட்களாக இருக்காங்க. ஸோ அவங்க ஒட்டு மொத்த பேருக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்கணும் ரொம்ப வேண்டுதலோடு கேட்டுக்கிறேன். நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம், முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோங்கிறத விட உங்களுக்கு வந்து தூண்டில் கொடுத்தா அதை வச்சு நீங்கள் உங்கள் சாமர்த்தியம் போல் மீன் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது, நீங்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நீங்கள் சுயமாக உங்கள் காலில் நிற்கிறதுக்கான வழிவகையை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுதான், இதை வந்து நம்பி நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம், மறந்துடாதீங்க இமயமணி.